கரெக்ட் பண்ணணும் அப்படின்ட்டு ஒரு வார்த்தையிலேருந்து வாசிப்போம்ல. இவ்வளோ க்ளூ கொடுத்துட்டேன். ஆ, ஹிஸ் வேர்ட் இஸ் அன் இன்ஸ்பயர்ட் வேர்ட் ஆஃப் த லார்ட். இட் இஸ் யூஸ்ட் டு டீச் அஸ், டு ரெபியூக் அஸ், டு கரெக்ட் அஸ் அண்ட் டு கைட் அஸ். இல்லையா, எங்கே இருக்காது? ஞாபகம் இல்லையா? ஓகே, ஷெல் வி ஆல் பவ் டவுன் அண்ட் ஆஸ்க் தி லார்ட். ஆண்டவரே, உங்களோட வார்த்தையிலேருந்து இப்போ கற்றுக்க போகிறோம். எனக்கு என்ன நான் கற்றுக்கணுமோ ஆண்டவர் எனக்கு கற்றுத்தாங்க. 2 Timothy 3 போட்டிருக்கிற மாதிரி உங்களோட வார்த்தை ஜீவன் உள்ள வார்த்தை, பரிசுத்தாவியானவர் எங்களுக்கு கொடுக்குற வார்த்தை. இது எங்களுக்கு கரெக்டான பாதையில் நடக்கிறதுக்கு உதவி செய்கிற வார்த்தை, நாங்கள் பரிபூர்ணமாக இருக்கிறதுக்கு எங்களுக்கு உதவி செய்கிற ஒரு வார்த்தை இது. அதனால் ஆண்டவரே, எங்களுக்கு போதித்து வழி எங்களை வழி நடத்துங்க அப்படின்னு நீங்கள் ஜெபிக்கிறீங்களா? ஈச் ஆஃப் யூ, வில் யூ ஜஸ்ட் லுக் அப் டு த லார்ட் இன் ப்ரேயர் அண்ட் ஆஸ்க் ஹிம் டு கைட் யூ. Heavenly Father, I thank you for this opportunity and this time that we could study from your word, Lord. Even as I stand here, I pray that it will not be me, but the Holy Spirit who will take over, Lord. We are your people, the sheep of your pasture. You are our shepherd. Teach us, shepherd. Teach us, Lord. In Jesus' name, Amen. Hallelujah. இப்போ நம்ம படித்த இந்த பேசேஜில் நிறைய பேருக்கு எல்லாம் தெரியும்ல இந்த பேசேஜ், தேர் ஆர் 10 வர்ஜின்ஸ். இது ஜீசஸ் சொல்கிற ஒரு பேரபிளாக இருக்குது. ஓகே, இந்த பேரபிளில் ஹீ இஸ் லைக்கனிங் த கிங்டம் ஆஃப் காட் வென் ஜீசஸ் கம்ஸ், வென் த பிரைட் குரூம் கம்ஸ், டு 10 வர்ஜின்ஸ். ஓகே, இப்போது அந்த 10 வர்ஜின்ஸ் இங்கே இருக்கிறோன்னு வச்சுக்கலாம், நம்ம தான் அந்த சபை அப்படின்னு வச்சுக்கலாம். அவர் என்ன சொல்கிறாரு கிளியராக, 5 of them are wise. 5 பேர் அதில் ஞானமாக இருக்கிறாங்க, 5 பேர் ஃபூலிஷாக இருக்கிறாங்க. இந்த எக்ஸாம்பிள் சும்மா சொல்லலை. இன் அதர் வேர்ட்ஸ், இசைங்க ஒரு க்ரௌட் இருந்ததுன்னா அதில் 50%ன்னு அவர் கரெக்டாக ஒரு நம்பரை கொடுக்குறார். ரைட், 50% of them are wise, 50% of them are foolish. இப்போ இங்கே நம்ம என்ன நினைப்போம், நம்ம எல்லாருமே வயசுன்னு நினைப்போம், கரெக்டா? நம்ம எல்லாருமே ரெடின்னு நினைப்போம், கரெக்டா? ஆனால் இயேசு கிறிஸ்து அந்த மாதிரி பார்க்கல. அவர் எப்படி பார்க்குறாரு? தெர் இஸ் அ டிஃப்ரென்ஸ், ஒரு டிஃப்ரென்ஸை பார்க்குறார் இல்லையா? ஃபஸ்ட்டு சிமிலாரிட்டிஸ் பார்க்கலாம். 10 பேர் ஒன்றா இருக்கிறாங்க, நம்மளை மாதிரி எல்லாரும் ஒன்றா இருக்கிறாங்க. ரைட், எல்லாருமே they are waiting for the bridegroom to come. அப்பனா எல்லாருக்குமே தெரியும், ஆண்டவரை தெரிஞ்சவங்க, கோயிலுக்கு போகிறவங்க, ஆண்டவர் வராருன்னு காத்துக்கிட்டு இருக்கிறவங்க, கரெக்டா? எஸ்டாப்ளிஷ்ட். வேறு என்ன பாயிண்ட் சிமிலராக இருக்குது இதில்? தே ஆர் ஆல் வேர்ஜின்ஸ், எஸ். அப்புறம் எல்லாருக்குமே விளக்கு இருக்கு, எல்லாருக்குமே எல்லாரும் ரெடியாக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, எல்லாருமே தூங்கினாங்க, எல்லாருக்குமே கேட்குது வரப்போறாருன்னு, மிட் நைட்டில் குரல் கேட்குது. ஆனால் குரல் கேட்குற டைமில் தான் இவங்க ஏஞ்சி 5 பேர் ப்ரிப்பேர் பண்ண பார்க்குறாங்க அவங்க லேம்பை. ஸோ சி, அண்டர்ஸ்டாண்ட் த சிமிலாரிட்டிஸ் ஃபர்ஸ்ட். Everyone knew the Lord. Everyone is waiting. இல்ல, எல்லாருக்குமே தெரியுது, உண்மை தெரியாம இல்ல, எல்லாருமே காத்துட்டு இருக்கிறாங்க. யாருக்காக காத்துட்டு இருக்கிறாங்க? பிரைட் குரூம் வருவாரு, வருவாரு. ஆல் ஆர் வர்ஜின்ஸ், எல்லாருக்கும் விளக்கு இருக்கு. இங்க என்ன டிஃபரன்ஸ் பார்க்கலாமா? இப்போ வாட் இஸ் த டிஃபரன்ஸ்? எண்ணெய் இல்லை. ஓகே, அப்புறம் புத்தி இல்லாம இருக்கிறாங்க இல்லையா? அப்புறம் இந்த பிரைட் குரூம் வரும்போது
திஸ் ஃபைவ் வைஸ் வர்ஜின்ஸ் வேர் தேர், அவங்க ப்ரெசண்ட்டாக இருந்தாங்க. இந்த அடுத்த ஐந்து பேர் எங்கே போயிட்டாங்க? கடைக்கு போயிட்டாங்க. தேவர் நாட் தேர். அங்கே இருந்திருந்தாவே போதுமாக இருந்திருக்கலாம், ஆனால் அவங்க கரெக்டான நேரத்தில் இருக்காமல் போயிட்டாங்க. அவங்க என்ன சொல்லுவாங்க? தே கேன் ஜஸ்டிஃபை, ஆண்டவரே நான் என்ன வாங்க தானே போனேன், உங்களை பார்க்குறது தானே நான் போனேன், நான் விளக்குக்கு இது பண்ண தானே நான் போனேன் அப்படின்ட்டு அவ்வளோ எக்ஸ்கியூசஸ் கொடுக்கலாம். ஆனால் த டைம் இஸ் ஓவர், கதவு அடையப்பட்டது. பிரைட் க்ரூம் என்ன சொல்கிறாருன்னு கேட்டிங்களா? அறியேன்னு சொல்கிறாரு. He doesn't know them. எப்படிங்க இது? They are all waiting for the bridegroom. அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு பிரைட் க்ரூம், ஆனால் பிரைட் க்ரூம்க்கு அவங்கள தெரியல. Let this sink in. நம்ம எல்லாம் என்ன மாதிரி ஒரு கற்பனையிலே போயிட்டுருக்குறோம்? நம்ம என்ன நினச்சிக்கிறோம்? நம்மளுக்கு எல்லாமே தெரியும், நம்ம எல்லாருமே ப்ரிப்பேர்டாக இருக்கிறோம், ஆண்டவருக்காக நம்ம இவ்வளோ முயற்சி எடுக்கிறோம். நீங்கள் இந்த மத்தேயு 24th சாப்டர், இதுக்கு முன்னாடி இருக்கிற சாப்டரும் வாசிக்கலாம், அதுக்கப்புறம் இருக்கிற சாப்டர் 26 வாசிக்கலாம். ஆண்டவர் இதை பற்றி ரொம்ப கிளியராக பேசுகிறாரு. அங்கே என்ன சொல்கிறாரு? 24th அதிகாரத்தில் பார்க்கும் போது இசஸ், நான் வரும்போது நீ வேலை செஞ்சுக்கிட்டு இல்லை, நீ ஒரு ஹிப்போக்ரட், யூஆர் அ ஹிப்போக்ரட், ஐ காஸ்ட் யூ அவுட். 26th அதிகாரத்தில் பார்க்குறோம், யூ ஆர் ஈவில். யாரை பார்த்து சொல்கிறாரு? இவங்கெல்லாம் ஆண்டவருக்கு ஊழியம் செய்துட்டு இருக்கிறாங்கன்னு நினச்சிட்டு இருக்கிறவங்கள, ஆண்டவரை தெரிஞ்சுக்கிட்டு அவங்க வாழ்க்கையை நடத்திட்டு இருக்கிறவங்கள, அவங்கள பார்த்து இப்படி சொல்கிறார், யூ ஆர் அ ஹிப்போக்ரட், யூ ஆர் ஈவில், யூ ஆர் ஃபூலிஷ். இந்த மூணு வேர்ட்ஸ் நீங்கள் இந்த மூணு சாப்டரில் பார்க்குறது உண்டு. இப்போ ஆண்டவர் என்ன பார்த்து கேட்குறாருன்னா, நீங்கள் ஞானமாக இருக்கிறீங்களா இல்லைன்னா ஃபூலிஷாக இருக்கிறீங்களா அப்படின்னு நம்மளை பார்த்து கேட்குறார். நம்ம சபையா எத்தனை பேர் இங்கே சொல்லலாம், 50% தான் வைஸா, 50% ஃபூலிஷாக இருக்கிறோமா? இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் நம்ம எல்லாருமே எப்படி வைஸ் ஆகலாம், எப்படி நம்ம ஞானமாகலாம், எப்படி நம்ம எல்லாருமே ஆண்டவரை தெரிஞ்சது மட்டும் இல்லை, ஆண்டவர் நம்மளை தெரியணும், ஹீ ஷுட் நோ அஸ். கடைசி நிமிஷத்தில் ஓடி போயிட்டு பண்ணுறது செல்லாது இல்லையா? ஸோ ஐ ஹவ் டைட்டில்ட் மை மெசேஜ், ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட் அங்கே இருக்கிறத நம்ம பார்க்குறோம் இல்லையா? வாட் இஸ் தட் பாயிண்ட்? எக்ஸ்ட்ரா ஆயில்ல. இந்த வைஸ் வர்ஜின்ஸ் என்ன பண்ணுறாங்களாம், அந்த குட்டி விளக்கில் எக்ஸ்ட்ரா ஆயில் வச்சிருக்கிறாங்க. தே ஆர் டேக்கிங் எக்ஸ்ட்ரா ஆயில் வித் தெம். சும்மா அந்த விளக்குக்கு மட்டும் ஆயில் கொடுக்கலங்க, இந்த மாதிரி ஒரு விளக்கு, ஓகே, இந்த மாதிரி ஒரு விளக்கில் அவங்க அது கையிலேயே பிடிக்கிற மாதிரி இருக்கலாம், எல்லாம் ஒரு ஸ்டாண்ட் வச்சு கூட இருந்திருக்கலாம் அந்த டைமில். பட் இந்த விளக்கில் கொஞ்சோன்னு எண்ணெய் போட்டாலும் ஒரு 1 hour 13 hours அந்த மாதிரி வெளிச்சம் தரும். இந்த வயசாக இருக்கிறவங்க என்ன தரமா பண்ணாங்களாம், அது முடிஞ்சிடுச்சுன்னா இன்னும் கொஞ்சம் எண்ணெய் எடுத்துகிட்டு போகிறதுக்கு இன்னொரு வெர்ஷனில் போடு, இன்னொரு ஜாரில் எண்ணெய் எடுத்துகிட்டு போனாங்களாம். தே ஹேட் ஆயில் மட்டும் இல்லை, தே ஹேட் எக்ஸ்ட்ரா ஆயில். ஸோ ஐவ் டைட்டில்டு மை மெசேஜ் எக்ஸ்ட்ரா ஆயில் ஆஃப் விஸ்டம். ஏன்னா ஞானமாக இருந்தாங்க. ஸோ இன்றைக்கி கற்றுக்கலாமா, வாட் இஸ் திஸ் எக்ஸ்ட்ரா ஆயில் ஆஃப் விஸ்டம்? எல்லாரும் சொல்லுங்கள், எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ரா. நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா செய்யணும், நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா செய்யணும், நான் எக்ஸ்ட்ரா ஆண்டவரை பற்றி கற்றுக்கணும், எக்ஸ்ட்ரா நான் டைம் செலவழிக்கணும் ஆண்டவர் கூட, எக்ஸ்ட்ரா நான் ஆண்டவரை அறிஞ்சிக்கணும், எக்ஸ்ட்ரா கான்சன்ட்ரேஷன் இப்போ நான் கொடுக்கணும். கற்றுக்கலாமா? ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாருங்க, 5 பேர் தேவர் வைஸ், ஞானம் உள்ளவங்களாக இருந்தாங்க இல்லையா? ஸோ இஃப் யூ லுக் அட் இட், விஸ்டம்னா என்ன, ஞானம்னா என்ன அப்படின்ட்டு பார்க்கும்போது, இட் இஸ் த பிரின்சிபிள் திங். ஆண்டரோட வார்த்தையில் ப்ராவர்ப்ஸில் போட்டிருக்கு, கெட் விஸ்டம் அண்ட் கெட் அண்டர்ஸ்டாண்டிங். சொல்லலாமா? ஐ நீட் டு கெட் விஸ்டம், ஐ நீட் டு கெட் அண்டர்ஸ்டாண்டிங்.
ஐ நீட் ப்ராவர்ப்ஸ் சாப்டர் 4 அண்ட் வர்ஸ் 7 இந்த வசனத்தை பார்ப்பீங்க. கெட் விஸ்டம், அதுதான் ரொம்ப முக்கியமானது. பிரின்சிபிள் திங்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியமாக இருக்குது. கெட் விஸ்டம் அண்ட் கெட் அண்டர்ஸ்டாண்டிங். இப்படி நம்ம பண்ணும் போது நம்மளுக்கு என்ன, நம்ம நம்மளோட வாழ்க்கையை ஞானமாக நடத்த தொடங்குவோம். ஹவு வில் வி லிவ் அவர் லைஃப்? வி வில் லிவ் இட் வெரி வைஸ்லி, வி வில் லிவ் இட் வெரி இன்டென்ஷனலி. கெட் விஸ்டம், கெட் இன்சைட் டு லிவ் இன்டென்ஷனலி. நம்ம வாழ்க்கையில் ஏனோ தானோன்னு ஒரு வாழ்க்கை வருது போகுது. தூங்குகிறோம், ஏந்திரிக்கிறோம், வேலை செய்கிறோம், போகிறோம், சண்டே சர்வீஸ்க்கு வரோம், போகிறோம், யாராச்சும் வீட்டில் ப்ரேயர் இருந்துச்சுன்னா அதை அட்டென்ட் பண்ணுறோம், நைட்டு ஏதாவது ப்ரேயர் இருந்துச்சுன்னா அதை அட்டன் பண்ணுறோம், திருப்பி மண்டேலேருந்து யூஷுவலாக செய்கிறத செஞ்சிட்ருக்குறோம். ஆண்டவர் என்ன செய்கிறாரோ செய்யட்டோம்ப்பா, போதும், பரவாயில்ல, என் முடிவு வரைக்கும் நான் இப்படியே இருந்துட்டு போகிறேன் அப்படின்னு இருக்கிறது இஸ் நாட் லிவிங் இன்டென்ஷனல். லிவிங் இன்டென்ஷனல்னால் ஒரு குறியோடு வாழ்கிறது. அப்படின்னா என்ன, ஆண்டவர் வரப்போகிறார், அதுதான் உங்களோட இன்டென்ஷனே. யூ ஆர் கோயிங் டு மீட் ஹிம். ஹூ ஆர் வி கோயிங் டு மீட்? த கிங் ஆஃப் கிங்ஸ் அண்ட் த லார்ட் ஆஃப் லார்ட்ஸ் வரப்போகிறார். அவர் வரும்போது நான் தயாராக இருக்கணும். நான் தயாராக இருக்கிறதுக்கு நான் என்னென்னலாம் செய்யணும், என்ன மாதிரி சாய்ஸஸ் நான் எடுப்பேன், இன்றைக்கி நான் என்ன என்னென்னலாம் நான் ப்ரையாரிட்டியாக வைப்பேன். டைம் கிடைக்குது, நெட்ஃப்ளிக்ஸ் உட்காந்து பார்க்கலாமா, இல்லைன்னா ஃப்ரெண்ட்ஸை போய் பார்க்கலாமா, இல்லைன்னா வெளியே போயிட்டு கொஞ்சம் சாப்பாடு சாப்பிட்டுட்டு வரலாமா? ஆல் ஆஃப் தட் இஸ் வெரி குட், வெரி குட். பட் லிவ் இன்டென்ஷனல். அதில் ஒரு நோக்கம் இருக்கணும், ஞானமாக இருக்கணும். நம்மளுக்காகியே சில காரியத்தை செஞ்சுக்கிட்டே இருக்கிறோம், ஆண்டவருக்காக செய்கிறத ஆரம்பிக்கணும். 24 hours எல்லாருக்குமே சேமாக கொடுத்துருக்கு, கரெக்டா? 10 virgins நிறைய காரியம் சேமாக இருந்திருக்குன்னு பார்க்குறோம். ஆனால் மனுஷனுக்கு, எல்லா மனுஷனுக்கும் ஆண்டவர் என்ன கொடுக்குறாரு? 24 hours இன் அ டே, கரெக்ட். நீங்களும் நானும் எப்படி இந்த டைமை யூஸ் பண்ணுறோம், ஹவ் ஆர் வி லிவிங் இன்டென்ஷனலி ஃபார் த லார்ட் இஸ் சம்திங் தட் வி நீட் டு சி. நான் இப்போ இந்த விளக்கை பார்க்குறோம் இல்லையா, இந்த விளக்கு வந்து நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும், இந்த வசனம் லேம்ப் வந்து இட் இஸ் அ வேர்ட் ஆஃப் காட், ஆண்டவரோட வார்த்தையாக இருக்குல்ல. சங்கீதம் 119:105, சாம்ஸ் 119:105 என்ன போட்டிருக்கு, யோர் வேர்ட் இஸ் அ லேம்ப் டு மை ஃபீட் அண்ட் அ லைட் டு மை பாத். ஸோ ஆண்டவரோட வார்த்தை, இந்த லேம்ப் வந்து ஆண்டவரோட வார்த்தையை குறிக்கிறதா இருக்குது. இப்போ இந்த எக்ஸ்ட்ரா ஆயில்னா அந்த 5 wise virgins என்ன வச்சுருந்தாங்களா, ஆண்டவரோட வார்த்தையை வச்சுருக்கிறாங்க. அவங்களும் வச்சுருந்தாங்க, ஃபூலிஷ் பீப்புளும் வச்சுருந்தாங்க, ஆனால் எந்த அளவில் வச்சுருந்தாங்க? நான் இப்போ ஆண்டவரோட வார்த்தை இருந்தால் மட்டும் போதாது, ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, அதை கீழ்ப்படியணும், அதில் இருக்கிற பிரமாணங்களை நம்ம காப்பாற்றணும் இல்லையா. வி ஹாவ் டு லிவ். இஃப் யூ லவ் மீ, யூ வில் ஒபே மை கமாண்ட்மெண்ட்ஸ். ஸோ எல்லாத்துக்கும் பேஸ் லைன் என்ன, அன்பு. எல்லாத்துக்கும் பேஸ் லைன் என்ன, விஸ்டம். விஸ்டம் இஸ் அ பிரின்சிபிள் திங். ஆனால் எது செய்கிறோமோ அன்போடு செய்கிறது தான் ஆண்டவரோட பிரமாணங்கள். காட்ஸ் வேர்ட் இஸ் அ லேம்ப் டு அவர் ஃபீட் அண்ட் அ லைட் டு அவர் பாத். ஸோ ஆண்டவரோட அன்பு நமக்குள்ளே இருக்கும் போது நம்ம செய்கிற காரியங்கள் எல்லாம் அன்போடு செய்ய ஆரம்பிக்கிறோம். தேட் டினோட்ஸ் தி எக்ஸ்ட்ரா ஆயில். யோசித்து பாருங்களேன், நம்ம ஒவ்வொருத்தர்கிட்டையும் எது எது செய்கிறோமோ, வென் வி ஆர் லிவிங் இன்டென்ஷனல், ஆண்டவரோட அன்பு வில் பி ஃபோர்ஸிங் யூ டு டூ சர்டன் திங்ஸ் இன்டென்ஷனலாக. நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்குறோம், த லேம்ப்ஸ் வெர் ட்ரிம்டா, விளக்கை தயார்படுத்துனாங்க. அதுனா என்ன அர்த்தம், அந்த விக் இருக்கு இல்லையா, அந்த உள்ளே அந்த விக் போடுறோம்ல, அந்த அந்த திரியை வந்து கட் பண்ணி நீட்டாக ட்ரிம் பண்ணி அழகாக வச்சாங்களாம். அது பண்ணலன்னா என்ன ஆகும், கருப்பாக வரும் புகை, சூட்டுன்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில் இல்லையா, கருப்பாக வரும் அந்த புகை. ஃபயர்லேருந்து வரும்போது செவரெல்லாம் அப்படியே பிளாக் ஆகிடும், பார்த்துருக்கீங்களா? அது ஆகாத படிக்கு ட்ரிம் பண்ணுறாங்களாம். ஸோ திஸ் விக் இஸ் டினோட்டிங் த ஹார்ட் ஆஃப் ஈச் பர்சன். நம்மளோட இன்னர் மேன் அது. நம்ம இருதயத்துலேருந்து தான் இஷ்யூஸ் ஆஃப் லைஃப் இஸ் கம்மிங் அவுட்னு ஆண்ட ஒரு வார்த்தையில் போட்டிருக்கு. என் எவ்ரி திங் தட் இஸ் டிஃபைலிங் இஸ் கம்மிங் ஃப்ரம் இன்சைட், உள்ளேருந்து தான் வெளியே வருதான். என்ன மாதிரி காரியங்கள்,
பொய் சொல்கிறது, கோவப்படுறது, மற்றவங்க மேலே ஜெலஸாக இருக்கிறது, மற்றவங்க திட்டினா நம்ம அப்படியே சீரியஸாக எடுத்துக்கிறது, மன்னிக்காமல் இருக்கிறது, எல்லாமே இது இந்த பாவங்கள் எல்லாமே நம்மளே நம்மளை பற்றி ரொம்ப யோசித்துக்கிறது, பெருமையாக யோசித்துக்கிறது, மற்றவங்கள கீழ்த்தனமாக யோசித்துக்கிறது, மற்றவங்கள ஒழுங்காக ட்ரீட் பண்ணாமல் இருக்கிறது, இந்த மாதிரி ஈவில் திங்ஸ் ஆர் கம்மிங் ஃப்ரம் இன்சைட் ஆஃப் அஸ். ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? அதை ட்ரிம் பண்ணுங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? கண்டினியூஸ் ரிப்பென்டன்ஸ் மஸ்ட் பி அ பார்ட் ஆஃப் அவர் லைஃப். பாவத்தை அறிக்கையிட்டு நம்ம நம்மளை சுத்தமாக்கிக்கணும். அப்போ தான் நெக்ஸ்ட் என்ன இருக்குது? எண்ணெய். எண்ணெய் ஊற்றும் போது இந்த எண்ணெயும் இந்த திரியும் ஒன்றா சேர்ந்து அழகான வெளிச்சத்தை கொடுக்கும்படியாக ஆண்டவர் செய்வார். எண்ணெய் எல்லாருக்கும் தெரியும், இட் இஸ் த ஹோலி ஸ்பிரிட் ஆஃப் காட் இல்லையா? இட் இஸ் த ஃபியூவல். அந்த ஃபியூவல் இல்லாமல் எரிய முடியாது, கரெக்டில்? ஆனால் அது எக்ஸ்ட்ராவாக எடுத்துகிட்டு போகிறாங்களாம், எக்ஸ்ட்ராவாக எடுக்கிறாங்க. நம்ம இப்போ வந்து ஒரு தேவையானதை நம்ம பார்த்தோம். But I'm going to talk to you what this few extra oil means. Extra vaaya edukranga appana extra va nama enna seiyanum. First point already told you, live intentionally. Na nama vaalke vande eno thanonu irukama live intentionally, live with an aim. Ora nokko irukano nammalku. Enna nokko adu? Enna nokko adu? Aandavar Yesu Kristu vara porar. Enna kootikittu poga porar. Na யார் கூட சேர்ந்து இருப்பேன்? ஐந்து வைஸ் வேர்ஜன்ஸ் கூட இருப்பேனா, ஐந்து ஃபூலிஷ் வேர்ஜன்ஸ் கூட நான் இருப்பேனா அப்படின்ட்டு ஆண்டவர் கேட்பார் இல்லையா? ஸோ லெட்ஸ் லிவ் இன்டென்ஷனலி. எஃபிஷியன்ஸ் 5:10 15-17 நம்ம பார்த்தோன்னா, இட் டாக்ஸ் அபவுட் டூ வாட் ப்ளீஸஸ் காட். ஆண்டவருக்கு பிரியமான காரியத்தை செய்யுங்க, ஆண்டவரோட சித்தத்தை செய்யுங்க. அப்படின்னா நம்ம லிவ் இன்டென்ஷனலினா என்ன மாதிரி இன்டென்ஷன்ஸ் இருக்கணும்? நம்மளுக்கு ஆண்டவருக்கு பிரியமுள்ள ஒரு வாழ்க்கையாக நான் நடத்தணும், ஆண்டவரோட சித்தத்தை செய்யணும். திஸ் இஸ் வாட் காட் வாண்ட்ஸ் அஸ் டு டூ, ரைட்? அண்ட் தென் ஹீ ஆல்சோ சேஸ் தட் இன் கொலோசியன்ஸ் சாப்டர் 3:23-24, புட் யோர் ஹார்ட் இன் டு எவ்ரி திங். அப்போ எது செய்கிறோமோ அதை எப்படி செய்யணுமா? ஆர் ஹார்ட் மஸ்ட் பி இன்வால்வ்ட். அன்பு உள்ளத்தின் ஆழத்துலேருந்து எல்லாமே செய்யணும். இங்கே பார்க்குறீங்க, நாங்கள் வந்து பாடுறோம், இங்கே வந்து சில பேர் வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க, எல்லாமே அவங்க எப்படி முழு இருதயத்தோடு செய்யும் போது ஆண்டவர் அதை ஆசீர்வதிப்பார். யூஆர் டூயிங் இட் இன்டென்ஷனலி பிகாஸ் யூ வாண்ட் க்ளோரிஃபை காட். யூஆர் டூயிங் இட் இன்டென்ஷனலி பிகாஸ் யூ வாண்ட் ப்ளீஸ் காட். You're doing it intentionally because you want to multiply your talents for the Lord. Correct? Intentional ah valradhu da extra oil. Extra va we are trying to do that. Next vandu, you're living dependent on the Lord. Andavar mele saayndu irukkiradhu. Andavaroda vaarthaiyila potrukla sangeetham 37:3-7 varaikku nama padikkumbodhu it talks about how we need to be dependent on the Lord. Trust in the Lord with all your heart. Lean not on your own understanding. உங்களோட ஞானத்தில் சாய்ந்து இருக்க வேண்டாம். ஒரு அழகான ஒரு கதை நம்ம பார்க்குறோம். இன் டேனியல் சாப்டர் 2:21-28 நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஐ டெல் யூ த ஸ்டோரி. அங்கே வந்து இந்த ராஜா நெபுகத்நேசர் வந்து என்ன சொல்கிறாராம், எனக்கு ஒரு ட்ரீம் வந்திருக்கு, இந்த ட்ரீமை வந்து இன்டர்பிரட் பண்ணணும். எல்லாரையும் கூப்பிட்டு கேட்குறார். அந்த ட்ரீமை சொல்லிட்டு நீங்களும் நானும் அங்கே இருக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். நம்மளுக்கு ஒரு தாளந்து இருக்குது, இன்டர்பிரட் பண்ண முடியும். நம்மக்கிட்ட அந்த ட்ரீமை சொல்லி நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்டு இன்டர்பிரட் பண்ணலாம் இல்லையா? ஆனால் நெபுகத்நேசர் என்ன பண்ணார்னா, ட்ரீமையே சொல்லலை, அதுவும் நீங்கள் தான் சொல்லணும் அப்படின்னு சொல்கிறாராம். அப்போ நீங்களும் நானும் அந்த இடத்துல இருந்திருந்தேன்னா என்ன ஆயிருக்கும்? நீங்கள் தான் அந்த ட்ரீமையும் சொல்லணும், அதோட அர்த்தமும் நீங்கள் தான் சொல்லணும், இல்லைன்னா கட், அவ்வளோதான். நீங்களும் நானும் அந்த இடத்துல இருக்கிறோன்னு வச்சுக்கோங்க, உங்களை கூப்பிட்டு யாராவது கேட்குறாங்க, நீங்கள் ஆண்டவரெல்லாம் ஆராதிக்கிறீங்களே, எனக்கு இப்போ என் வாழ்க்கையில் இந்த மாதிரி நடக்குது, இது வந்து நீங்கள் எனக்கு என்ன நடக்குதுன்னு சொல்லுங்கள், இதோட அர்த்தமும் சொல்லுங்கள், நான் என்ன செய்யணும்னு சொல்லுங்கள். ஞானமுள்ள வேர்ஜன்ஸாக இருக்கிறோமா? எக்ஸ்ட்ரா ஆயில் வச்சுருக்குறோமா?
நம்மளோட ஞானத்தில் சாய்ந்திருந்தா நடக்காது. When we rely on the Lord, Daniel relied on the Lord. He waited on the Lord. அவருக்கு என்ன மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப்புன்னு அப்போ பாருங்களேன். அந்த காலத்தில் ஆண்டவர் டைரக்டாக பேசுகிற ஒரு காலமாக இருந்தது இல்லையா. Daniel goes and spends time and the Lord shows it to him. So which means, Daniel பேசும் போது ஆண்டவர் கேட்குறார். God knew Daniel. இங்கே அந்த ஐந்து ஃபூலிஷ் வேர்ஜின்ஸ் ஆண்டவர் என்ன சொல்கிறார், எனக்கு ஒன்று தெரியாது. அப்போது என்ன மாதிரி உறவு நம்ம ஆண்டவர் கூட வச்சிட்ருக்கணும் இல்லை. இன்னைக்கு நம்ம தட்டி தடுமாறோம், ஐயோ நம்ம கேட்டால் ஆண்டவர் சொல்லுவாரா அப்படின்னு யோசித்தோமா இல்லையா. நம்மளுக்கு ஆண்டவர் வெளிப்படுத்துவாரா, வெளிப்படுத்தணும். அந்த மாதிரி ரிலேஷன்ஷிப் நம்ம வைக்கணும். இதுதான் எக்ஸ்ட்ரா, இதுதான் எக்ஸ்ட்ரா டைம் நம்ம ஆண்டவர் கூட செலவழிக்கணும். இதுதான் எக்ஸ்ட்ரா ஆண்டவரை அறிஞ்சிக்கொள்ளணும். இதுதான் டேனியல், ஷாத்ராக், மேஷாக், அபத்நேகோ எல்லாரும் செய்தது. தே நியூ த லார்ட் அண்ட் தே ஹட் புட் தேர் கம்ப்ளீட் ட்ரஸ்ட் இன் ஹிம் பிகாஸ் தே நோ தே காட். தோஸ் ஹூ நோ த லார்ட் வில் டூ கிரேட் எக்ஸ்ப்ளாய்ட்ஸ். ஆண்டவரும் அவங்களுக்கு பதில் கொடுக்குற ஒரு ரிலேஷன்ஷிப்பை நம்ம பார்க்குறோம். இந்த மாதிரி ரிலேஷன்ஷிப் உங்களுக்கும் எனக்கும் இருக்கா? ஆண்டவர்கிட்ட போய் கேட்கும் போது ஆண்டவர் நம்ம கூட பேசுகிறாரா? டஸ் காட் நோ யூ? அதெல்லாம் நம்ம கற்பனையில் நம்ம யோசிச்சுட்டு இருக்கிறோமா? இது போதும் எனக்குன்னு நினச்சிட்டு இருக்கிறோமா? இட்ஸ் நாட் இனஃப். வி நீட் எக்ஸ்ட்ரா. வி நீட் டு நோ ஹிம் எக்ஸ்ட்ரா. வி நீட் டு ட்ரஸ்ட் இன் ஹிம் எக்ஸ்ட்ரா. வி நீட் டு ரிலாய் ஆன் ஹிஸ் பவர் எக்ஸ்ட்ரா. நம்மளோட ஞானத்தில் இல்லை, அவரோட ஞானத்தில் வி ஹாவ் டு பிகம் டிபெண்ட் ஆன் ஹிம். த நெக்ஸ்ட் இஸ் வி டிபெண்ட் ஆன் த ஹோலி ஸ்பிரிட். பரிசுத்தாவியானவர் மேலே நம்ம நம்பிக்கையை நம்ம வைக்கணும். என்ன சொல்கிறார் ஆண்டர் நம்ம அவரோட வார்த்தையில், தோஸ் ஹூ ஆர் லெட் பை த ஸ்பிரிட் ஆஃப் காட் ஆர் த சில்ட்ரன் ஆஃப் காட். அப்போனா பரிசுத்தாவியானவர் நம்மளை வழி நடத்தலைன்னா நம்ம ஆண்டரோட பிள்ளைங்க இல்லை, கரெக்டா? அப்படியே நான் நெகட்டிவ் சென்ஸில் நான் பேசுகிறேன், கரெக்டா இல்லையா? இன்றைக்கி பரிசுத்தாவியானவர் நம்மளை நடத்துகிறாரா? Is the Lord leading you today? Is the Holy Spirit guiding you today? Are we relying on Him today? அவரு நடத்தணும். அதனால தான் எல்லா வாட்டியும் ஆராதனையில் நீங்கள் கரெக்ட் டைமுக்கு வந்திருந்தீங்கன்னா நீங்கள் பார்ப்பீங்க. ஃபஸ்ட்டு சாங் நம்ம என்னத்தை நம்ம பாடுவோம், என்ன பாடுவோம்? வெல்கம் ஹோலி ஸ்பிரிட், நீங்கள் நடத்துங்கப்பா, நான் நடத்தக்கூடாது. ஏன்? அவர் ஆராதிக்கும் போது எப்படி ஆராதிக்கணுமா? ஆவியோடு உண்மையோடு. அப்போ வி ஆர் ரிலாயிங் ஆன் த ஹோலி ஸ்பிரிட் டு ஈவன் வர்ஷிப் காட். நம்மளோட வார்த்தையால் நம்ம வர்ஷிப் பண்ணலை. வி ஆர் வர்ஷிப்பிங் ஃப்ரம் தி இன்னர் மேன். தட் இஸ் த ஸ்பிரிட் ஆஃப் காட் இஸ் இன்சைட் ஆஃப் அஸ். அங்கேருந்து வருது ஆராதனை. பரிசுத்தாவியானவர் மேலே சாய்ந்து இருக்கிறது, அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை நம்மளுக்கு ஆண்டவர் இருக்கணும்ன்ட்டு நம்மக்கிட்ட சொல்கிறத நம்ம பார்க்குறோம். John chapter 16 and verse 14 la namma paakrom, the Holy Spirit shall glorify me and he shall receive of mine and give it to you. Parsu thaviyanavar yara mahima paduthuvara? Yesu samiye. Ippo nammaloada vaalkaiyila yara mahime paduthittu irukkaru? If the Lord Jesus is shining in your light, your lamps will be burning. Ena parsu thaviyanavar valiyada ஜீசஸ் பிரகாசிக்க முடியும். ஆமென். டுடே இஸ் ஆர் லேம்ப் பர்னிங் த்ரூ த பவர் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட். இஸ் ஆர் லேம்ப்ஸ் பர்னிங் த்ரூ த ஃபயர் தட் த ஹோலி ஸ்பிரிட் கிவ்ஸ் ஃப்ரம் த ரெவலேஷன் தட் கம்ஸ் ஃப்ரம் ஹிம். ஹீ இஸ் ரிவீலிங் ஹிஸ் ஜீசஸ் டு அஸ். ஹீ இஸ் ரிவீலிங் காட் டு அஸ். ஹீ இஸ் கிவிங் இன்டர்பிரிட்டேஷன்ஸ் டு அஸ். ஸோ இதுக்கெல்லாம் இதெல்லாம் நம்மளுக்கு ஆக்சுவலாக தெரிஞ்ச காரியங்கள். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம் வாழ்க்கையில்? வி ஆர் நாட் ஆக்சுவலைசிங் இட். அது இட்ஸ் நாட் பிகமிங் அ ஹேபிட் அண்ட் அ ப்ராக்டிஸ் இன் ஆர் லைஃப்ஸ். பரிசுத்தாவியானவர் நம்மளை முழுசாக வழி நடத்தணும். யோவான் 3:5 நம்ம பார்க்குறோம், ஜீசஸ் இஸ் டெல்லிங், அன்லெஸ் அண்ட் அன்டில் யூ ஆர் பார்ன் ஆஃப் வாட்டர் அண்ட் த ஸ்பிரிட் யூ வில் நாட் என்டர் த கிங்டம் ஆஃப் ஹெவன். So the wise virgins, they knew what it means to be born of the Spirit. Nama baptism mattum edutha podadu, there is something called born of the Spirit.
இது இந்த எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம எல்லாருக்கும் இருந்தால் தான் வி பிகம் வைஸ். வி வில் கம் அண்டர் த வைஸ் கேட்டகரி. யூ மஸ்ட் பி பார்ன் ஆஃப் த ஸ்பிரிட் டு என்டர் த கிங்டம் ஆஃப் காட். இங்கே எல்லாருக்கும் ஆசை இல்லை ஆண்டவர் ராஜ்யத்துக்குள்ளே போனோன்னு. ஐ டோன்ட் திங்க் எனிபடி வாண்ட்ஸ் டு பி லெஃப்ட் அவுட். ஸோ அப்போ எல்லாருமே யூ ஷுட் பி பார்ன் ஆஃப் வாட்டர், எல்லாருமே ஷுட் பி பார்ன் ஆஃப் த ஸ்பிரிட், எல்லாருமே பரிசுத்தாவியானவர் மேலே சாய்ந்து இருக்கணும், எல்லாருமே அவரு நடத்துறதுல வச்சு தான் நம்ம தேவனோட பிள்ளைங்களா நம்ம மாறுவோன்ட்டு அந்த உண்மையை அறிஞ்சிக்கொள்ளணும். நம்மளோட பலத்தால் நடக்காது. எத்தனை வாட்டி நீங்கள் போய் ஜெபிச்சாலும் அது இது இந்த மீனிங் நம்மளோட வாழ்க்கையில் ரெவலேஷன் ஆகி நம்ம வாழ்க்கையில் இது வாழ்ந்து பார்க்காம நம்மளால் என்டர் பண்ண முடியாது. வி ஹாவ் டு மேக் டைம். திஸ் இஸ் தி எக்ஸ்ட்ரா ஆயில். தட்ஸ் வாட் த ஃபூலிஷ் வெர்ஜன்ஸ் டெட். அவங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிக்கிச்சுன்னு நினச்சாங்க. இந்த விளக்கு இருந்தால் போதும்னு நினச்சிட்டாங்க. கொஞ்சம் எண்ணெய் வச்சுட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம்னு நினச்சிட்டாங்க. அவங்க என்ன யோசித்தாங்க, லாஸ்ட் மினிட்ல அப்படி போய் நம்ம பாரோ பண்ணிக்கலாம். அந்த மாதிரி நிறைய பேர் உங்கள் ஃப்ரெண்ட்ஸில் பார்த்துருப்பீங்கள்ல, லாஸ்ட் மினிட்ல எனக்கு கொஞ்சம் அந்த லாஸ்ட் ஆன்சர் மட்டும் எனக்கு கொஞ்சம் சொல்லிக்கூட. ஏன்னா இல்லைப்பா, நீ படித்தாதான்ப்பா அது தெரியும், எங்களால் ஷேர் பண்ண முடியாது. This is a personal experience. You cannot share this. நல்ல காரியங்கள் செய்யும் போது, சே ஃபார் எக்ஸாம்பிள் ஆர்ஃபனேஜஸ்க்கு நம்ம கொடுக்குறோம், இல்லைனா டெஸ்டிடியூட் ஹோம் ஃபார் த டெஸ்டிடியூட்டில் போயிட்டு அவங்கள எல்லாரையும் குளிப்பாட்டி நம்ம நடத்திட்டு வரோம், லாஸ்ட் மினிட்ல அதெல்லாம் போய் பண்ண முடியுமா? தட் இஸ் தி எக்ஸ்ட்ரா ஆயில் காட் இஸ் ஆஸ்கிங். லிவ் இன்டென்ஷனலி. ஆண்டவரோட வார்த்தையை கீழ்ப்படிந்து வாழ்ந்து நடந்து காமிக்கிறது தான் லிவிங் இன்டென்ஷனலி ஹேவிங் தட் எக்ஸ்ட்ரா ஆயில். அந்த எக்ஸ்ட்ரா கொஞ்சம் செய்யணுங்க நம்ம. எக்ஸ்ட்ரா நம்மளோட சுய பலத்தால் செய்யக்கூடாது. இட் ஹேஸ் டு கம் பிகாஸ் வி லவ் த லார்ட். ஆண்டவர் அவ்வளோ நேசிக்கிறோம் நம்ம, ஆண்டவர் அவ்வளோ அறிஞ்சிக்கொள்ளணும். அதனால் நம்ம வாழ்க்கையே மாறுறத நம்ம பார்க்கணும். நெக்ஸ்ட் இஸ் லைஃப் ஸ்டைல் ஆஃப் அ பிலீவர். லைஃப் ஸ்டைல் இல்லை, லைஃப் ஸ்டைல் வந்து மாலில் இருக்குது. இது வந்து லைட் ஸ்டைல் ஆஃப் அ பிலீவர். எப்போவுமே வெளிச்சம் கொடுக்குறவங்களா இருக்கணும். இன் அதர் வேர்ட்ஸ், வி ஷுட் பி லைட் வாக்கர்ஸ். ஓகே, எல்லாரும் உங்கள் ஃபோன் எடுங்களேன். உங்கள் ஃபோனில் ஒரு டார்ச் இருக்குது தெரியுமா? எல்லாரும் அந்த டார்ச்சை காமிங்க, ஆன் பண்ணி விடுங்க. எஸ், இப்போது ஏஞ்சி நடங்களேன். அந்த லைட்டை வச்சு சும்மா நடந்து பாருங்க. இங்கே பரவாயில்ல, நம்ம சர்ச் தான், ஜஸ்ட் வாக் அ லிட்டில். லைட்டை வச்சு கொஞ்சம் நடங்களேன். லைட் வாக்கர்ஸ், இதுதான் பேர், லைட் வாக்கர்ஸ். வெளிச்சத்தை பிரகாசமாக வச்சு நடக்கிறது. ஆமென். லைட் ஸ்டைலே உங்களுக்கு இப்படி தான் இருக்கணுமா? எப்படி இருக்கணுமா? வெளிச்சமாகவே இருக்கணும். பேட்டரி காலி ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறோம்? உடனே போய் சார்ஜில் போடுறோம். அப்போது என்ன கம்மி ஆயிடுச்சுன்னா உடனே ஆண்டவரோட சமூகத்தில் போயிடுறோம். எல்லா நாளும் ஆண்டவரே என்னை நிரப்புங்க. எவ்ரிபடி சார்ஜஸ் யுவர் ஃபோன். தவறாமல் சார்ஜ் பண்ணுறோமா? எஸ், அதுக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுப்போம். ஆனால் எல்லா நாளும் ஜெபிக்கிறோமா? நம்மளை சார்ஜ் பண்ணிக்கிறோமா? அங்கே தாங்க எக்ஸ்ட்ரா ஆயில் இஸ் மிஸ்ஸிங். அப்படி பண்ணுறோன்னா வி ஆர் அமங் த வைஸ் பீப்புள். அப்படி பண்ணலன்னா ஒரு ஃபோனை சார்ஜ் பண்ண தெரியும் போது அதோட லைட்டு பிரகாசிக்கணுமே, அது யூஸ்ஃபுல்லாக இருக்கணுமே நம்மளுக்கு தெரியும் போது நம்மளோட ஜீவன் என்ன மாதிரி பிரகாசிக்கணும், அதுக்கு நம்ம என்ன முயற்சி எடுக்கிறோம். ஆர் வி அமங் த வைஸ்? ஆர் வி அமங் த வைஸ்? யூனோ, வென் டார்க் சிச்சுவேஷன்ஸ் ஹேப்பன், இருளின் பாதையில் நடக்கும் போது அப்போ தான் வெளிச்சத்தினோட விலையே நம்மளுக்கு தெரியும். வி வில் நோ த வேல்யூ ஆஃப் லைட் வென் வி வாக் இன் டார்க்னஸ். எல்லாருக்குமே ஒரு சீசன் ஆஃப் டார்க்னஸ் உண்டு. ஆல் ஆஃப் அஸ் கோ த்ரூ டிஃபிகல்ட்டிஸ். அந்த நேரத்தில் எப்படி நம்ம சோழ்ந்து போகிறோம், நம்மளோட விசுவாசம் எப்படி அடிபடுதுன்னு நம்ம பார்க்கும் போது தான் நிச்சயமாகவே நம்ம வைஸாக ஃபூலிஷான்னு தெரியும். வென் யூ ஆர் கேரிங் எக்ஸ்ட்ரா ஆயில், என்ன சுச்சுவேஷன் இருந்தாலும் யூ வில் பி ஏபிள் டு ஸ்டில் ஷைன் யுவர் லைட். யூ வில் ஸ்டில் பி ஷைனிங் பிரைட். ஏன் ஃபோனை சார்ஜ் பண்ண மறந்தாலும் ஆண்டவரோட சமூகத்தில் இருந்து பரிசுத்தாவியானவர் அவர் நம்மளை அபிஷேகம் செய்து வாழ்க்கையில் நடத்துறதுக்கு ஒப்பு கொடுத்துருக்குறோம். அதனால் நோ மேட்டர் வாட் ஹேப்பன்ஸ், டேனியல் மாதிரி வி கேன் கோ அண்ட் டெல், ஆண்டவரே எனக்கு இந்த அர்த்தம் சொல்லுங்கள். சாத்ராக் மேஷாக் அபேத்நேகோ சொன்னாங்க, ஆண்டவரே நாங்கள் வந்து இந்த ராஜாவுக்கு
இந்த ஐடலுக்கு பணியவே மாட்டோம். ஈவன் இஃப் மை காட் டசன்ட் ஹெல்ப் மீ, ஆண்டவர் வந்து எங்களை காப்பாற்றலைன்னா கூட நாங்கள் செய்ய மாட்டோங்க. அந்த மாதிரி ஒரு விசுவாசம் இன்னைக்கு எப்படி நம்ம அசைகிறோம் இல்லை நம்ம விசுவாசத்தில். யாராச்சும் ஒருத்தர் சொல்லுவாங்க, இப்படி பண்ணாதாங்க இது பண்ண முடியும், சரி பண்ணிட்டு போயிடலாம். ஆண்டவரோட சித்தம் அதில் இருக்கா? ஆண்டவருக்கு அது பிரியமாக இருக்கா? இந்த நேரத்தில் தான் ஆண்டவர் செய்யணும்னு அதை சொல்கிறாரா அப்படியெல்லாம் கேட்குறோமா? இஃப் யுவர் லைட் ஹேஸ் டு ஷைன், ரிமெம்பர் யூ நீட் டு ஹாவ் த ஹோலி ஸ்பிரிட், யூ நீட் டு லிவ் இன்டென்ஷனல், யூ நீட் டு பி டிபெண்டன்ட் ஆன் ஜீசஸ், நாட் ஆன் யுவர் ஓன் மைண்ட். அண்ட் தென் ஒன்லி த லைட் கேன் பேர்ன். உள்ள பரிசுத்தம் இருக்கணும். ட்ரிம் த லேம்ப்ஸ், அப்போ தான் பரிசுத்தாவியானவரோட எண்ணெய் அது வழியாக அழகாக வந்து வெளிச்சத்தை கொடுக்கும். இல்லைன்னா கருப்பான ஸ்மோக் தான் வரும், அந்த லைட்டை ஆஃப் பண்ணிவிடுவாங்க, தேவை இல்லைன்னு சொல்லிவிடுவாங்க. ஏன்னா எல்லா இடத்துலையும் கரை உண்டாக்கும். நம்ம இன்றைக்கி என்ன மாதிரி வெளிச்சத்தை காமிக்கிறோம் உலகத்துக்கு? நெக்ஸ்ட், க்ராஸ் கேரிங் பிலீவர். யூ ஷுட் பி அ க்ராஸ் கேரிங் பிலீவர். சிலுவையை சுமக்கிறவங்களாக இருக்கணும். யூனோ இட் இஸ் ஸோ இன்ட்ரெஸ்டிங் டு சீ ஆண்டோட வார்த்தையில் ஒன்று கொரிந்தியரில் நம்ம பார்க்குறோம், 18-31 ஒன்றாவது சாப்டரில் பார்க்கும் போது, த மெசேஜ் ஆஃப் த க்ராஸ் இஸ் ஃபூலிஷ்னஸ் டு யாருக்கு? அவரை தெரியாதவங்களுக்கு இட் இஸ் ஃபூலிஷ்னஸ். இப்போ இந்த ஃபூலிஷ் வேர்ஜின்ஸை ஞாபகம் வச்சுக்கோங்க. மெசேஜ் ஆஃப் த க்ராஸ் இஸ் ஃபூலிஷ்னஸ் டு தெம். மெசேஜ் ஆஃப் த க்ராஸ் நம்மளுக்கு ஃபூலிஷ்னஸ் கிடையாது. ஏன்? ஆண்டவர் நம்மளை அது புரிய வச்சிருக்கிறார், கண்களை திறந்திருக்கிறார். ஸோ வாட் டஸ் தட் மீன் அப்படின்னா என்ன அர்த்தம்? வென் ஜீசஸ் கேன் கேரி த க்ராஸ் ஃபார் யூ அண்ட் ஃபார் மீ, ஆண்டவர் நம்மளை என்ன சொல்கிறாரு? டெய்லி உங்களோட சிலுவையை நீங்கள் சுமந்து வாங்க. எப்படி சொல்கிறாரு? ஒரு வாட்டியா? எல்லா நாளும். அப்போ எல்லா நாளும் சிலுவை இருக்கா நம்மளுக்கு தூக்க? யோசித்து பார்த்தீங்களா, ஏங்க எனக்கு இவ்வளோ கஷ்டம். சிலுவை இருக்குமா? சிலுவை இருக்கு. வி ஹாவ் டு கேரி தட் க்ராஸ் எவ்ரி டே. யோசிப்போம், ஏன் இந்த சிச்சுவேஷன் எனக்கு மாறவே மாட்டேங்குது? அதுதான் நம்மளோட சிலுவை. அதை தூக்கிட்டு தான் போகணும், கடைசி வரைக்கும் தூக்கிட்டு போகணும். அப்போ தான் நம்மளோட ரிவார்ட் போகாமல் இருக்கும். ரெவலேஷன்ஸ் 3 போட்டிருக்கு பாருங்களேன், டோன்ட் லெட் எனிபடி எல்ஸ் ஸ்நாட்ச் அவே யுவர் ரிவார்ட். உங்களுக்கு அது என்னமோ குறிக்கப்பட்ட ஒரு ரிவார்டு ஒன்று இருக்குது. எதுக்காக? உங்களோட சிலுவை நீங்கள் சுமந்துட்டு வரும்போது. அப்படின்னா என்ன சொல்கிறாரு? டோன்ட் லிவ் ஃபார் யோர் செல்ஃப், டினாய் யோர் செல்ஃப், பிக் அப் த க்ராஸ். டினாய் யோர் செல்ஃப்னா உங்களுக்காக வாழ்கிற வாழ்க்கையில் ஆண்டவருக்காக வாழ்கிற வாழ்க்கை, அப்போனா மற்றவங்களுக்காக வாழ்கிற வாழ்க்கை. இன்றைக்கி எத்தனை பேர் நம்ம மற்றவங்களுக்காக வாழ்கிறோம், இல்லை நம்மளுக்காகவே வாழ்ந்துட்டுருக்கோமா? ஹவு மெனி ஆஃப் அஸ் கேன் சே எஸ், எனக்கு வேண்டாம் இது, மை செல்ஃபிஷ் மைண்டில் நான் இப்படி ஆகணும் அப்படி ஆகணும், இந்த பண்ணணும் அது பண்ணணும், இது எல்லாமே இருக்குது, ஆனால் இதெல்லாம் நான் ஆண்டவருக்காக நான் செய்கிறேனா? ஐ நோ லாட் ஆஃப் யங் பீப்புள் வாண்ட் டு பிகம் என்ஜினியர்ஸ், வாண்ட் டு பிகம் டாக்டர்ஸ், வாண்ட் டு கோ இன் த மெடிக்கல் ஃபீல்ட். யாருக்காக செய்கிறீங்க? ஆண்டவருக்காக செய்கிறீங்களா? இந்த படிப்பெல்லாம் ஆண்டவருக்காக யூஸ் பண்ண போகிறீங்களா? உங்கள் தாளந்தெல்லாம் வெளியே போய் சம்பாதிக்க பண்ண போகிறீங்களா? இல்லைனா ஆண்டவருக்காக நான் யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு வரீங்களா? வாட் இஸ் த மோட்டிவ் ஃபார் விச் யூ ஆர் இம்ப்ரூவிங் யுவர் டேலண்ட்ஸ்? வாட் இஸ் த மோட்டிவ் ஃபார் யூ டு ஸ்பெண்ட் யுவர் மனி? ஆண்டவர் கொடுத்துருக்கிற சம்பளத்தை எவ்வளோ தைரியமாக நம்ம, என்ன ஞானமாக எப்படி நம்ம அதை யூஸ் பண்ணுறோம்? ஆர் வி பீங் குட் ஸ்டூவர்ட்ஸ் ஆஃப் த பிளெஸ்ஸிங்ஸ் காட் இஸ் கிவன் அஸ்? ஒரு கார் கொடுத்துருக்குறாருன்னு வச்சுக்கோங்களேன், அந்த காரை எப்படி அழகாக கவனிக்கிறோம்? அதை அப்படியே அசிங்கமாக அங்கே விட்டு அதில் தூசி எல்லாம் வந்து அந்த மாதிரி வச்சுருவோமா? அப்படி வைக்கிறோன்னா அது தவறு. ஏன்னா தட் இஸ் அ பிளெஸ்ஸிங் ஃப்ரம் த லார்ட். அதை நல்லா கவனிச்சிக்கணும். ஒரு வீடு நம்மளுக்கு கொடுத்துருக்குறாரு, அந்த வீட்டை அழகாக வச்சுக்கணும். ஏன்? யூ ஹேவ் டு பி அ குட் ஸ்டூவர்ட். ஒரு ஐட்டம் ஆண்டவர் கொடுத்துருக்குறாரு இன்னைக்கு சாப்பிட, பி அ குட் ஸ்டூவர்ட். அதை வேஸ்ட் பண்ணாமல் பாருங்கள். ஆண்டவர் 10,000 ரூபாய் சம்பாதிக்க உதவி செஞ்சுருக்கிறார். ஹவ் ஆர் யூ பீயிங் அ குட் ஸ்டூவர்ட் வித் தட் மனி? ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டியதை கொடுக்குறோமா? சேர்த்து வைக்கிறத சேர்த்து வைக்கிறோமா? இல்லைன்னா நம்மளுக்காகவே செலவு பண்ணிகிட்ருக்குறோமா?
think over all these things. Carrying the cross means to deny yourself. Deny yourself. Ungala patti kadaiyadhu. It's about Him. It's about Jesus. It's about His coming. அவரு வந்து நம்மளை கூட்டிகிட்டு போக போகிறாரு. அதுக்கு நம்ம தயாராக இருக்கிறோமா? ஆர் வி ரெடி டு மீட் ஹிம்? இன்றைக்கி நான் உங்களை கேட்குறேன், இந்த வசனம் எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது, அதனால தான் அதை ஷேர் பண்ணோன்ட்டு வந்தேன். எக்ஸ்ட்ரா சொல்லுங்கள் எல்லாரும், எக்ஸ்ட்ரா. இன்னும் எக்ஸ்ட்ரா செய்யணும் நான், இன்னும் எக்ஸ்ட்ரா செய்யணும் நான். என்ன எக்ஸ்ட்ரா செய்யணும்? ஆண்டவரை இன்னும் நேசிக்கணும், ஆண்டவரை இன்னும் அறிஞ்சு கொள்ளணும், ஆண்டவர் மேலே இன்னும் அன்பு வைக்கணும். ஏன்னா அப்போ தான் பால் சொன்ன மாதிரி சொல்லலாம், ஹிஸ் லவ் கம்பெல்ஸ் மீ. அவரோட அன்பு தான் என்னை புஷ் பண்ணுதுங்க. இதெல்லாம் நான் சகிச்சுப்பேன், பரவாயில்ல, நான் ப்ரிசனில் போய் இருந்துக்கிறேன், என்னை அடிக்கிறாங்க, தாங்கிப்பேன். ஆனால் அந்த ப்ரிசன் டோரில் அவ்வளோ அடிச்சிருக்கிறாங்க, அங்கே என்ன யோசிக்கிறாரு? லெட்டர்ஸ் போடுறாரு சர்ச்சஸ்க்கு, நீங்கள்லாம் எப்படி இருக்கிறீங்க? ஆவிக்குரிய ஜீவனில் நீங்கள்லாம் வளர்றீங்களா? You see, he was not asking the Lord, heal me, Lord. என்ன விடுதலை செய்யுங்கப்பா, நான் மற்ற இடத்துக்கு போய் நான் ஊழியம் செய்யணும் அப்படின்னு கேட்டாரா? Paul didn't ask that. He received what God gave him in his situations. இப்போ நீங்களும் நானும் சில டைம் சண்டை போடுறோம், நம்மளோட சிச்சுவேஷன்ஸ் நம்மளுக்கு பிடிக்கல. We don't like our situations, இல்லையா? நம்மளுக்கு பிடிக்கல, எனக்கு இந்த மாதிரி இருக்க வேணாம், எனக்கு இப்படி வேண்டாம், எனக்கு இந்த ஃபேமிலி வேண்டாம், என்னை தனியாக விட்டுருங்க. அந்த மாதிரி நிறைய வாட்டி நான் யோசிச்சிருக்கேன், என்னை தனியாக விட்டா நான் சந்தோஷமாக இருப்பேனோ, இந்த வேலையெல்லாம் எனக்கு வேண்டாம், எனக்கு ரொம்ப டென்ஷனாக இருக்குது, மற்றவங்கெல்லாம் சந்தோஷமாக இருக்கிறாங்களே, மற்றவங்களுக்கெல்லாம் நல்லா இருக்கு எல்லாம். But the Lord is telling, your situation is there for a reason. உங்களோட சிச்சுவேஷன் உங்களுக்கு ஒரு காரணத்தினால இருக்கிறத நம்ம பார்க்குறோம். நம்மளோட ஜெபம் எப்படி இருக்கணும்? இந்த சூழ்நிலையில் ஆண்டவரே, நீங்கள் என்ன செய்யணும்னு விரும்புகிறீங்க? எனக்கு என்ன சொல்லி கொடுக்கணும்னு விரும்புகிறீங்க? என்னை எப்படி மாற்றுறீங்க? ஏன்னா சில டைம் இன் ஆர் ஃபேமிலிஸ் வி ஹாவ் சம் டிஃபிகல்ட் பீப்புள் தட் வி நீட் டு டீல் வித், இல்லையா? அயன் ஷார்பன்ஸ் அயன்னு சொல்கிறாங்க. ஒரு காரணத்தினாலையும் ஆண்டவர் தவறு செய்யலை. ஹீ டிட் நாட் மேக் அ மிஸ்டேக். If that person is there and giving you trouble, that's for a reason. That's for a reason. Paul-ukku evlo easy ah andavar vidudhila kudukalam. Paul and Silas were in prison. And the time the angels came and opened the door and set him free. Adhe mari next time on nadakkalantu Paul ketirukalam la, ketara? Kekkave illanga. Andavare ungala sutham eduvo annikku kuda avaru kekkala. Enna vidudhila seyinga nu avaru kekkave illa. Andavar தீர்மானம் பண்ணி பண்ணது, சபை அங்கே ஜெபிச்சுட்டு இருந்ததை அவர் கேட்டு இந்த அற்புதத்தை அவங்கெல்லாம் பார்க்கணுன்ட்டு சொல்லி ஆண்டவர் செய்தார். ஆனால் எல்லா வாட்டியும் அதை செய்யணும்னு அவசியம் இல்லை. ஸோ ஒரு மிரக்கல் உங்களுக்கு நடந்துச்சுன்னா அடுத்த வாட்டி அதே நடக்கணும்னு அவசியமே கிடையாது. இட் இஸ் அ லாஸ் சாய்ஸ். நீங்கள் இப்போ ஆண்டவர் மேலே சாய்ந்திருக்கும் போது யூ வில் டெல், ஆண்டவரே நீங்கள் எது செஞ்சாலும் நான் நம்புகிறேன், அது நல்லதுக்குன்னு தான் நான் நம்புகிறேன், எனக்கு இது கஷ்டமாக இருக்குது, ஆனால் என் கண்ணீரை துடைப்பீங்க, ஒரு நாள் எனக்கு விடுதலை கம்ப்ளீட்டாக கிடைக்கும்ன்ட்டு நான் விசுவாசிக்கிறேன். ஏன்னா இந்த காரணம், இந்த சீசன், இந்த சிச்சுவேஷன் தவறாக வரலை, நீங்கள் உண்டாக்கி கொடுத்துருக்கிற சூழ்நிலை. இதில் ஆண்டவரோட நாமம் மகிமைப்படும். ஆமென். ஆண்டவரோட நாமம் மகிமைப்படும். எக்ஸ்ட்ரா ஆயில், எக்ஸ்ட்ரா விஸ்டம், எக்ஸ்ட்ரா டைம் வித் த லார்ட், எக்ஸ்ட்ரா டிபெண்டன்சி ஆன் காட். ஆண்டவர் மேலே எக்ஸ்ட்ரா சாய்ந்திருப்போமா? ஆண்டவர் மேலே எக்ஸ்ட்ரா விசுவாசத்தை வைப்போமா? ஆண்டவர் மேலே எக்ஸ்ட்ரா டைம் செலவழிப்போமா? கேன் வி டூ தட்? எத்தனை பேர் இன்னைக்கு, ஆமாம், ஐ திங்க் ஐ ஹாவ் டு பிகம் அ லிட்டில் மோர் வைஸ், நான் கொஞ்சம் ஃபூலிஷாக இருந்துட்டேன், ஐ வாண்ட் டு பிகம் அ லிட்டில் மோர் வைஸ், இனிமேல் நான் கொஞ்சம் ஞானமாக நடக்கணும் அப்படின்னு சொல்கிறீங்கன்னா டூ இட் நவ் பிஃபோர் இட்ஸ் டூ லேட். ஏன்னா இப்போ நம்ம போகிறதுக்கு முன்னாடி ஆண்டவர் வரத்துக்கு சான்ஸ் உண்டு. நம்ம எத்தனை பேர் எக்ஸ்ட்ரா ஆயில் வச்சுருக்குறோம்? எத்தனை பேர் இன்றைக்கி ஆண்டவருக்காக வெளிச்சமாக பிரகாசமாக இருக்கிறோம்? எத்தனை பேர் ஆண்டவர் வரும்போது அவர் வர இடத்துல நம்ம நிற்போம், அந்த டைமில் ஓடிட்டு இருக்க மாட்டோம்? எத்தனை பேர் ரெடியாக இருக்கிறோம்? ஆண்டவரோட வருகை ரொம்ப சீக்கிரமாக இருக்க போகுது. கொஞ்சம் ஞானம் ஆகலாமா? கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக எல்லாமே செய்யலாமா? உள்ளத்தின் ஆழத்துலேருந்து ஆண்டவர் மேலே அன்பு அதிகமாக செலுத்தலாமா? ஷால் வி கிவ் லவ் டு த லார்ட் மோர்? சாங் ஆஃப் சாங் சாலமனில் போட்டிருக்கு, மை பிலவ்ட் இஸ் மைன் அண்ட் ஐ எம் ஹிஸ்.
மை பிலவட் இஸ் மைன் அப்படி நம்ம சொல்ல முடியுமா? மை பிலவட் ஜீசஸ், யூ ஆர் மை ஸ்வீட் ஹார்ட், ஐ லவ் யூ ஜீசஸ். நீங்கள் தான் ஆண்டவர் எனக்கு சொந்தம். யூ ஆர் மை பிலவட், யூ ஆர் மை ப்ரெஷியஸ் ஒன். அப்படி ஒரு ரிலேஷன்ஷிப், அண்ட் அந்த அன்புனால வி வில் பி டூயிங் எக்ஸ்ட்ரா. ஆண்டவர் கூட இன்னும் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்ன்ட்டு நம்மளுக்கே தோணும். ஏன் பாஸ்டர் சொன்னாருன்ட்டு இல்லை, சபையில் சொன்னாங்கன்ட்டு இல்லை, ஐயோ இல்லைப்பா நம்ம 10 நிமிஷம் கண்டிப்பாக ஜெபிக்கணும் இல்லைனா ஆண்டவர் என்னை ஒத்துக்க மாட்டார் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இல்லை, நோ கம்பல்ஷன். நீங்கள் ஃபோர்ஸ்ஃபுல்லாக எது செய்கிறீங்களோ அது ஆண்டவர் பிடிக்காதுங்க. உள்ளத்து நாளத்துலேருந்து முழு இருதயத்தோடு நம்ம செய்யும் போது தான் ஆண்டவருக்கு அதை பிடிக்கும். காட் இஸ் ப்ளீஸ்ட் ஓன்லி வென் வி டூ இட் ஃப்ரம் த ஹார்ட். இட் இஸ் அ மேட்டர் ஆஃப் த ஹார்ட். ஓல்ட் டெஸ்டமெண்ட்டில் நிறைய காரியங்கள் நம்ம செய்யணும்ன்ட்டு போட்டிருக்கோம். நியூ டெஸ்டமெண்ட்டில் இட்ஸ் அ மேட்டர் ஆஃப் த ஹார்ட். எப்படி செய்கிறீங்க, உங்களோட மோட்டிவ் என்ன, எதுக்காக செய்கிறீங்க, தேட் மேட்டர்ஸ். இன்னைக்கு ஹவு மெனி ஆஃப் அஸ் வாண்ட் டு சே எஸ் ஐ வாண்ட் டு கேரி எக்ஸ்ட்ரா ஆயில், ஐ வாண்ட் டு பி எக்ஸ்ட்ரா வைஸ், இன்னும் எக்ஸ்ட்ரா ஞானமாக நான் இருக்கணும், ஆண்டவரை நான் இன்னும் அறிஞ்சிக்கணும், ஆண்டவர் மேலே நான் இன்னும் அன்பு செலுத்தணும், பரிசுத்தாவியானவர் மேலே நான் இன்னும் நம்பிக்கை வச்சு அவர் வழி நடத்தணும். என்ன, நான் என்னோட சுய பலத்தால் இருக்கக்கூடாது. ஐ ஷுட் லிவ் இன்டென்ஷனலி. மை இன்டென்ஷன் இஸ் வாட், ஐ நீட் டு பி ரெடி வென் ஹீ கம்ஸ். என்னோட இன்டென்ஷன் என்ன, என்னோட நோக்கம் என்ன, ஆண்டவர் வரும்போது நான் ரெடியாக இருக்கணும். எப்படி ரெடியாக இருக்கணும், மை லைஃப் மஸ்ட் ஷைன், மை லைட் ஸ்டைல் ஷுட் பி டிஸ்பிளேயிங் ஜீசஸ். ஐ மஸ்ட் பி அ லைட் வாக்கர். ஆண்டவரோட வெளிச்சத்தை பிரகாசமாக இங்கே நான் காமிக்கணும். அவர் வரும்போது என் பேட்ரி போயிடக்கூடாது. மை பேட்ரி ஷுட் பி த, மை ஃபியூவல் ஷுட் பி த, த ஹோலி ஸ்பிரிட் ஷுட் பி த. இப்படி யாராச்சும் இங்கே ஜெபிக்க இருக்கிறீங்கன்னா நீங்கள் ஏஞ்சி நிற்கிறீங்களா? ஷல் வி ஜஸ்ட் சரண்டர் டு த லார்ட் அண்ட் ஆஸ்க் ஹிம், ஆண்டவரே என்னை எக்ஸ்ட்ரா ஞானமாக்குங்கப்பா, எனக்கு எக்ஸ்ட்ரா இந்த மாதிரி செய்கிறதுக்கு ஆண்டவர் பலத்தை தாங்கப்பா. ஐ வாண்ட் டு பி லைக் தட் 5 wise virgins, Lord, who were prepared. தயாராக இருந்தாங்க. இருதயம் எப்படி இருக்குது? அவங்க தே ட்ரிம் தேர் லேம்ஸ். நம்ம இன்னைக்கு நம்மளோட இருதயத்தை பார்க்கும் போது என்ன மாதிரி இருக்குது இருதயம்? ஆண்டவருக்கு வெளிச்சம் கொடுக்குறதா இருக்கா, இல்லைன்னா சூட் மாதிரி கருப்பாக வருதா புகையெல்லாம்? அதெல்லாம் நம்ம பார்ப்போம்மா. இஃப் வி நீட் டு பி வைஸ், லெட்ஸ் பி ப்ரிப்பேர்ட் தட் த லார்ட் ஜீசஸ் வில் ஹெல்ப் அஸ், தட் த ஹோலி ஸ்பிரிட் வில் ஹெல்ப் அஸ். மே ஐ ரிக்வெஸ்ட் பாஸ்டர் டு லீட் அஸ் இன் ப்ரேயர் ப்ளீஸ். நிரப்பிடுங்க, நிரப்பிடுங்க, நிரப்பிடுங்க என்னையே, நிரப்பிடுங்க, நிரப்பிடுங்க, நிரப்பிடுங்க நீல போல
நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரமபிதாவானவர் தம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு பரிசுத்தாவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா என்று எழுதியிருக்கிறதேப்பா. அதிக நிச்சயம் என்று சொல்லியிருக்கீங்கப்பா. அதனால் உண்மை வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு தருவேன்னு சொன்னீங்க. நாங்கள் எல்லாரும் இப்போ உண்மை வேண்டிக் கொள்கிறோம்ப்பா. எங்களுக்கு உண்மை பரிசுத்த ஆவியினால் எங்களை நிரப்பணும்ப்பா. எங்கள் பாத்திரம் நிரம்பி வழியணும்ப்பா. உம்முடைய கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. உம்முடைய ஆவியின் பலத்தினாலே நாங்கள் எல்லாவற்றையும் செய்யணும். எங்கள் பலன் ஒன்றுமே இல்லைப்பா. எங்களுடைய பலனை சார்ந்து நாங்கள் ஏமாந்து போய்விடக்கூடாதுப்பா. ஆண்டவரே, நாங்கள் எப்பொழுதும் உம்மை நம்பி உம்மை சார்ந்து உம்முடைய சித்தத்தை நிறைவேற்றணும். அன்றைக்கு நீர் தாவீதை பார்த்து சொன்னீங்க, தாவீதின் இருதயத்துக்கு ஏற்றவன் எனக்கு சித்தமானவைகளை எல்லாம் செய்வான் என்று சொன்னீங்கப்பா. எங்களை குறித்து அப்படி ஒரு சாட்சி வருமாப்பா. நாங்கள் உம்முடைய உமக்கு பிரியமானவங்களா, உங்கள் இருதயத்துக்கு ஏற்றவர்களாக எங்களை மாற்றுங்களேன்ப்பா. இந்த நேரத்தில் எங்களை ஒப்பு கொடுக்குறோம். எங்களுக்கு காணப்படுகிற குறைவுகளை நீக்கும். உம்முடைய இருதயத்துக்கு ஏற்றவனாக ஏற்றவளாக எங்களை மாற்றும். உங்கள் சித்தத்தை எல்லாம் செய்கிறவர்களாக எங்களை மாற்றும். நீங்கள் யோவான் 17:4 வசனத்தில் சொன்னீங்க, நீர் எனக்கு நியமித்த கிரியைகளை பிதாவே நான் செய்து முடித்தேன். அவ்விதமாக நாங்களும் சொல்ல வேணும், நீர் எங்களுக்கு நியமித்த கிரியைகளை நாங்கள் செய்து முடித்தவர்களாய் காணப்படணும். அதற்காக மரத்தில் வருகிறோம். உதவி செய்யுங்கப்பா. எங்கள் குறைவுகளை மன்னிச்சிருங்கப்பா. ஆண்டவரே, எங்களை நிரப்புங்கப்பா. நம்முடைய ஆவியால் நிரப்புங்கப்பா. கிருபை செய்யுங்கப்பா. இந்த இடத்துலேருந்து நாங்கள் போகும்போது ஆண்டவரே வித வித்தியாசமாக போக வேண்டும். பரிசுத்தாவியை நான் நிறைந்தவர்களாய் போக வேண்டும். தேவ சித்தத்தை நிறைவேற்றுகளாய் போக வேண்டும். நம்முடைய இருதயத்துக்கு ஏற்றவர்களாக அவர்கள் நாங்கள் மாற்றப்பட்டு செல்ல வேண்டும். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீரும் அதை விரும்புகிறீர். நன்றியப்பா. எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடைவோம். நீர் சித்தமுள்ளவராக இருக்கிறீர். அப்படியானால் எங்கள் குடும்பங்களிலே கர்த்தாவே இன்னும் உம்மை அறியாதவர்கள் அறிந்து கொள்ள முடியாய். நீர் எங்களை கொண்டு ஆண்டவரே கிரியை செய்யும். எங்களை கொண்டு அவர்கள் உம்மிடத்தில் வந்து ரட்சிக்கப்பட கிருபை செய்யும். நன்றி அப்பா. எங்களை நீர் வைத்திருக்கிற நோக்கம் எங்களில் நிறைவேறட்டும். எல்லா துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.